ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்போவும் போல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா அரைச்சி சேர்த்து டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா விதமான மீனுக்குமே நீங்கள் இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எட்டு சின்ன வெங்காயம், பத்துப்பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் ஜீரகம், டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெருஞ்சீரகம், இது ஃப்ளேவருக்காக தான் நிறைய சேர்த்துறாதீங்க. ரெண்டு காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, கறி மசால் தூள் வந்து இருந்துன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கரம் மசாலா கிடையாது, கறி மசால் பொடின்னு சொல்லிட்டு நம்ம கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 பாரமீன் துண்டு எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இந்த மாதிரி கீறிக்கோங்க, அப்படிங்கும்போது அந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக கோட் ஆகிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ஊற விட்டுருங்க. சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கோங்க. மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். அட்டகாசமான டேஸ்டில் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.